ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்துங்க ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் பண்ண போகிறேன். அதில் ஸ்ப்ரிங் ரோல் பண்ணேன், வெஜ் ஸ்ப்ரிங் ரோல் பண்ண போகிறேன். நான் ஒரு கடாயை வச்சுருக்கேன். பேனில் வந்து கொஞ்சோண்டு ஆயில் ரொம்ப வேணாம், கொஞ்சோண்டு போதும், அரை ஸ்பூன் போதும். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். நான் கொஞ்சம் ஸ்ப்ரிங் ரோல் நிறையாவே பண்ண போகிறேங்க. இதை வந்து ஃப்ரீஸ் பண்ண போகிறேன். எங்களுக்கு வந்து பேக் டு ஸ்கூல் ஆரம்பிங்க, அவ்வளோ தான். இந்த வீக் வந்து எண்ட் ஆஃப் வீக், எங்களுக்கு லீவ் வந்து முடிய போகுது. இந்த வீக் ஓட முடியுது. அதனால நான் ஸ்டோர் பண்ணுறேன், ஃப்ரிட்ஜில் வந்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ண போகிறேன். இதை நான் 1 மந்த்துக்கு நான் ஸ்டோர் பண்ண போகிறேன். இது ரெடி பண்ணுறேன். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இதில் எந்த சாஸ் எதுவுமே ஊற்ற போகிறதில்லைங்க. ஒரு 3 பீஸு கார்லிக்கு, ஒரு சின்ன துண்டு ஜிஞ்சர் போட்டுருக்கு, நல்லா சாப் பண்ணி நைஸாக போட்டுருங்க. இதுலேயே ஹாஃப் ஆனியன் வந்து நல்ல நீள நீளமாக கட் பண்ணிக்கோங்க. நான் சாஸ் ஏன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால சாஸ் எதுவுமே சாஸ் எந்த சாஸுமே நான் யூஸ் பண்ண போகிறதில்ல. நார்மலாக பெப்பர் பவுடர், சில்லி பவுடர் போட்டு நான் அது சிம்பிளாக கிறிஸ்பியாக செய்யப்படுறேன். நல்லா கொஞ்சம் ஆனியன் ரொம்ப வதங்கணும் அவசியம் இல்லை, லைட்டாக வதங்கினா போதும். இதில் குறையால் ரசம் கொடுத்து ரொம்ப வதங்கக்கூடாது, வேகக்கூடாது. ஏன்னா கொஞ்சம் சாப்பிடும்போது க்ரன்ச்சியாக இருக்கணும். ஸ்ப்ரிங் ரோல் சாப்பிட்றபோது 50% குக் ஆனால் போதும். ஆனியன் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனோடனே நான் வந்து கேபேஜ், கேரட், பெல் பேப்பர் இது 3 நல்லா ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை இதில் போட்டுக்கிறேன். இதையும் நல்லா ஒரு 50% ரொம்ப குக் ஆக வேணாம். இந்த மாதிரி கொஞ்சம் ஹெல்த்தியாக கொஞ்சம் செஞ்சு நம்ம சும்மா இருக்கும் போது ஃப்ரீ டைம்லேயே கொஞ்சம் செஞ்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஈஸி. காலைல மார்னிங் எழுந்திரிச்சு லன்ச் பேக் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். டக்கு டக்குன்னு இதை வந்து டீப் ஃப்ரை பண்ணிடலாம், இல்லைனா ஏர் ஃப்ரையில் போட்டு விடலாம், இல்லை ஓவனில் வச்சு விடுங்க, கிரில் பண்ணலாம், எது வேணாலும் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம். உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதில் வச்சு பண்ணிக்கலாம், இல்லைனா டீப் ஃப்ரை ஆயில் போட்டு ஆயில் சூடானோடனே பொறிச்சு 2 கொடுத்துடலாம். இது மாதிரி ஸ்டோர் பண்ணி 1 மந்த்துக்கு நான் 1 மந்த்துக்கு தேவையானது ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். நான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நீங்கள் நல்லா ஹெல்த்தியாக ஸ்ப்ரிங் ரோல், சமோசா, இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம் லன்ச் பேக்குக்கு நீங்கள் கொடுத்து அனுப்பிச்சிக்கலாம் ஸ்கூலுக்கு. அதுவும் கொஞ்சம் வெரைட்டியாக சாப்பிடுவாங்க, மிச்சம் இருக்காது. உங்களுக்கு நல்லா லன்ச் பாக்ஸ் நல்லா வந்து வீட்டுக்கு வரப்போ ஃபுல்லாக காலியாகி கொண்டு வருவாங்க, இல்லைனா அவங்க வந்து ஏனா தானான்னு சாப்பிட்டு டே வருவாங்க. இது நல்லா கொஞ்சம் நேரம் குக் ஆகட்டும். இதில் கொஞ்சோண்டு தேவையான அளவு சால்ட்டு, நான் வந்து கரம் மசாலா போடுறேன். கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் 1/2 ஸ்பூன் பெப்பர், சில்லி பவுடர். நான் சாஸ் எதுவுமே போடலை. நீங்கள் சாஸ் வேணும்னா சோயா சாஸ் கொஞ்சம் போட்டுக்கோங்க, சில்லி சாஸ் போட்டுக்கலாம், க்ரீன் சில்லி சாஸ் போட்டுக்கலாம், கெச்சப் போட்டுக்கலாம், எல்லாமே போட்டு வச்சுக்கலாம். நான் சாஸ் போடாமல் வெறும் ட்ரை பவுடர் போட்டு நான் இது பண்ண போகிறேன் ஸ்ப்ரிங் ரோல். இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். சாஸ் போட்டு நான் வந்து ஃப்ரீஸ் பண்ணாலும் சரியாக இருக்காது. அந்த சோயா சாஸ்லாம் ரொம்ப ஸ்மெல் வந்துடும், உங்களுக்கு அந்த அரோமா ரொம்ப ஜாஸ்தியாகிடும், ஊறி போயிடும் அந்த இதே. அதனால் இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சிட்டோம்னா 1 மந்த் வரைக்கும் ஃப்ரீசரில் வச்சிட்டோம்னா அப்பப்போ வேணுங்கும் போது நம்ம எடுத்து ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சுக்கலாம், லன்ச் பாக்ஸுக்கு இந்த மாதிரியும் கொடுத்து விட்டுக்கலாம். இது நல்லா கொஞ்சம் ஹாஃப் குக் ஆகட்டும், 50% மட்டும் குக் ஆகட்டும். இங்கே பாருங்கள், நல்லா குக் ஆயிடுச்சு, ஹாஃப் குக். இந்த மாதிரி இருக்கணும் உதிரியாக. அப்போ தான் உள்ள ஸ்ப்ரிங் ரோல் வச்சு ரோல் பண்ணுறப்ப நல்லாயிருக்கும். சாப்பிடும்போதும் உங்களுக்கு க்ரன்ச்சியாக இருக்கும். அது டீப் ஃப்ரை ஆனாலும் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம், நல்லா ஆறட்டும். இது ஆறினதுக்கப்புறம் எப்படி ஸ்ப்ரிங் ரோல்ஸ் ஷீட் வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இது வந்து ரெடிமேட் ஸ்ப்ரிங் ரோல் ஷீட்டு. நான் இதை வச்சு தான் ஸ்ப்ரிங் ரோல் பண்ண போகிறேன், குயிக்காக பண்ண போகிறேன். நான் வந்து ரெடிமேடு ஸ்ப்ரிங் ரோல் ஷீட்டு தான் எடுத்திருக்கேன். இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இந்த ஷீட் இல்லாதவங்க, கிடைக்காதவங்க மைதா மாவில் 2 ஸ்பூன் ரவா போட்டு பிசைஞ்சி அதை நல்லா ஸ்கொயராக கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்ப்ரிங் ரோல் வைக்க வேண்டியதான். நான் வந்து இந்த இது ஆறிடுச்சு, நல்லா கேபேஜ் மசாலா அந்த இது ஸ்டஃபிங் ஆறிடுச்சு. இதை என்ன பண்ணுறோம், எடுத்து இந்த பாருங்கள் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். உங்களுக்கு எவ்வளோ ரொம்ப வைக்காதீங்க, இந்த மாதிரி நல்லா அப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா
உங்களுக்கு ஸ்டஃப் பண்ண ஈஸியாக இருக்கும். அந்த இது பண்ண ரோல் பண்ணுறதுக்கு நல்லா டைட்டாக ரோல் பண்ணிவிட்டு இந்த பக்கம் ஒரு மடக்கு மடக்குங்க, இந்த பக்கம் ஒரு மடக்கு. இப்போ நான் வந்து மைதா மாவில் ரெண்டு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் மைதா மாவில் கொஞ்சம் வாட்டர் மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நல்ல மாதிரி மிக்சர் இருக்கிற ஒயிட் ஷீட் பேப்பர் ஃபுல்லாக மைதா அப்ளை பண்ணியிருக்கேன். இது ஒரு பைண்டிங்காக தான். இப்போ நல்லா அதை ரோல் பண்ணிவிட்டு இன்னொரு ரோல், அவ்வளோதான். நல்லா நீங்கள் எவ்வளோ கலோ டைட்டாக பண்ணுறீங்களோ அப்போ தான் அந்த மசாலா வந்து பிரிஞ்சு வராது, எண்ணெயில் ஆயில் போடுறப்ப பிரிஞ்சு வராது. இதை கொஞ்சம் நேரம் ட்ரை ஆகிற வரைக்கும் வெளியே வச்சுருந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிருந்தால் தான் கொஞ்சம் ட்ரை ஆன பிறகு ஃப்ரிட்ஜில் எடுத்து ஸ்டோர் பண்ணுங்கள். இப்படி வச்சுருங்க, கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். வெளியில் இந்த மைதா மாவு பேஸ்ட்லாம் கொஞ்சம் ட்ரை ஆனவுடனே நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா அப்படியே இருக்கும், ஒன் மந்த்துக்கு ஒன்றுமே ஆகாது. எடுக்கும் போதும் அழகாக ஒட்டாமல் அது ஒட்டாமல் அது புரோக்கன் ஆகாமல் அழகாக வந்துடும் உங்களுக்கு. நான் இன்னொன்று இது மாதிரி எடுத்து செஞ்சு காமிக்கிறேன். நீங்கள் உடனே செஞ்சு சாப்பிட போனீங்கன்னா உடனே செஞ்சிடலாம். நீங்கள் ரோல் பண்ணி முடித்த செகண்டுக்கு நீங்கள் ஆயிலில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம், ஆயிலில் பண்ணிக்கலாம் இல்லை ஏர் ஃப்ரை பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம். நல்லா நீங்கள் இந்த சைடு ஒரு மடக்கு மடக்கிடுங்க, இந்த பக்கம் ஒரு ஃபோல்ட் பண்ணிடுங்க. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இது ரெடிமேடு ஷீட்டாக இருந்தால் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இல்லை நீங்கள் மாவு வந்து பிசைஞ்சி கொஞ்சம் வந்து கட் பண்ணி அதை தவாவில் சப்பாத்தி மாதிரி போட்டு ஒரு ஃபஸ்ட்டு போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஹாஃப் குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி இதை செஞ்சு முடிச்சுட்டு திருப்பி நீங்கள் ஆயிலில் போடலாம். நல்லா டைட்டாக முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ டைட்டாக இழுத்து உங்களுக்கு ஒட்ட முடியுமோ ஒட்டிடுங்க. எடுத்தீங்களா, இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் செஞ்சு இப்படி ஸ்டோர் வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில், ஒன் மந்த் ஒன்றுமே ஆகாது. இங்கே பாருங்கள், நான் எல்லாத்தையும் ரோல் பண்ணி வச்சுட்டேன், கொஞ்சம் ட்ரை ஆக்கிறதுக்காக வெளியே வச்சுருக்கேன். இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் தூக்கி ஃப்ரீசரில் வச்சுட்டேன், அப்படியே இருக்கும். ஒன் மந்த்துக்கு நீங்கள் எப்போனாலும் எடுத்து ரெடி டு ஈட் உடனே செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ நான் ரெண்டே ரெண்டு மட்டும் டீப் ஃப்ரை பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்காக. இங்கே பாருங்கள் நான் ஆயில் நல்லா ஹீட் பண்ணிட்டேன், நல்லா மீடியம் ஹீட்டில் வச்சு டீப் ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா அந்த இது கிறிஸ்பியாக வரும் உங்களுக்கு. உடனே திருப்பி போடாதீங்க, ஒரு ரெண்டு செகண்ட் கழித்து திருப்பி போடுங்க. இங்கே பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. எல்லா ஸ்பூன்களும் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். இதை நான் உங்கள்கிட்ட கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். கட் பண்ணும் போது நல்லா எவ்வளோ சவுண்டு பாருங்கள், உள்ளே எப்படி சூப்பராக குக் ஆகிருக்கு பாருங்கள். ஹாஃப் குக் பண்ணாலே போதும், நம்ம இதில் கொஞ்சம் பாயில் ஆகிடும் உங்களுக்கு பார்க்க, ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். கெச்சப்போட இல்லைன்னா சில்லி சாஸோட சர்வ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த இது நான் மிச்சத்தை வந்து ஒரு ஜிப்லாக்கில் நீங்கள் இந்த மாதிரி போட்டு வச்சுட்டிங்கன்னா ஒரு ஜிப்லாக்கில் இந்த மாதிரி செஞ்சு போட்டு நல்லா டைட்டாக நல்லா க்ளோஸ் பண்ணிடுங்க. ஜிப்லாக் இல்லாதவங்க நல்ல ஒரு ஏர் கண்டெய்னர் பாக்ஸில் அழகாக அடுக்கி வச்சு நீட்டாக ஃப்ரீசரில் வச்சுட்டிங்கன்னா ஒன் மந்த்து அப்பப்போ குழந்தைங்க கேட்குறப்ப நம்ம வீட்லேயே செஞ்சு கொடுத்தாங்க. அந்த மாதிரிக்கு இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.